கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நெல்லையில் உள்ள சுற்றுலா மாளிகையில் வைத்து நடைபெற்றது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் முத்துவளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். உலக மருத்துவர் தினம் என்று மருத்துவர்களின் சேவையை மக்கள் அனைவரும் நினைவுகூற தகுந்த வகையில் கொண்டாடப்படுகிற இந்த நாளில் மருத்துவர்கள் வெள்ளை உடை அணிந்த இராணுவ வீரர்கள் என்பவர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாராட்டியிருக்கிறார். தொடர்ந்து இந்த பெருந்தொற்று காலத்தில் தமிழகத்தையும் ஒட்டுமொத்த தேசத்தையும் மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ சேவை பணியாளர்கள் அனைவரையும் இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போற்றுகிறது. அவர்களின் தியாகத்திற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மாண்புமிகு முதல்வர்களிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்னொரு கோரிக்கையும் முன்வைக்க விரும்புகிறோம். பொதுவாக மருத்துவர்கள் என்று சொல்லப்படுகிற போது நம்முடைய தேசத்தின் பாரம்பரிய மருத்துவர்கள் அதில் தொடர்ந்து கவனிக்கப்படாமல் விட்டுகிறார்கள் அல்லது தடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே சித்த மருத்துவம் உள்ளிட்ட இந்த தேசத்தின் பாரம்பரிய மருத்துவர்களையும் உரிய அங்கீகாரத்தோடு நடத்துவதற்கு தமிழக அரசு தனியுடன் ஆவண செய்ய வேண்டும். கடந்த பெருந்தொற்று காலத்தில் சித்த மருத்துவர்களும் ஆங்கில மருத்துவர்களுக்கு இணையாக அரும்பாடாற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஏராளமான சித்த மருத்துவர்கள் கடந்த பத்தாண்டு காலமாக வெறும் தொகுப்பூதியத்தில் தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் தலைமையவர்கள் நியமனம் செய்ததற்கு பிறகு அவர்களின் நிலை ஏதும் மாற்றமில்லாமல் தொடர்கிறது. ஆகவே சித்த மருத்துவம் உள்ளிட்ட இந்த தேசம் சார்ந்த பாரம்பரிய மருத்துவர்களின் வாழ்நிலையை உயர்த்துவதற்கு தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர்கள் உரிய நடவடிக்கையை இந்த தினத்தில் மேற்கொள்ள வேண்டும் என நான் அவரிடத்தில் தனியோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். தேசம் ஒரு பெருந்தொற்று காலத்தை கடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் இணைந்திருந்து தமிழக அரசோடு இணைந்து அந்த பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய தருணத்தில் ஜெய்ஹிந்த், ஒன்றிய அரசு போன்ற சொற்களுக்குள் புகுந்து ஒரு வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பாஜக முன்னிறுத்தி வருவது வரவேற்க தகுந்ததல்ல. பாஜகவினுடைய மாநில செயற்குழு அண்மையில் கடந்த வாரம் கூறியிருக்கிறது, பெருந்தொற்று காலத்தில் தமிழகத்தை வழிநடத்துவதற்குரிய ஆலோசனைகளை தர வேண்டிய அந்த அரசியல் செயற்குழு தமிழக அரசை மிரட்டுவதற்கான தீர்மானங்களை இயற்றியிருக்கிறார்கள். ஏதோ ஒன்றிய அரசு என்கிற இந்த சொல்லை பயன்படுத்தியதன் மூலமாக தேச ஒருமைப்பாட்டுக்கே கேடு வந்து விட்டதாகவும் அதை சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றும் அவர்கள் சொல்லியிருப்பது என்பது மக்களின் பிரச்சனைகளை அவர்கள் திசை திருப்புகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆகவே பாஜக ஆக்கப்பூர்வமான பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு முனைவர் சைலேந்திர பாபு அவர்களை காவல்துறையின் தலைவராக நியமித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். தமிழக அரசு எந்த விதமான வற்புறுத்தலுக்கும் இடம் தராமல் சுதந்திரமாக முடிவெடுக்கிறது என்பதற்கு இந்த நியமனம் ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை மனப்பூர்வமாக வரவேற்கிறது. இந்து அறநிலையத்துறை தொடர்பான சீர்திருத்தங்களை குறித்து தமிழக அரசின் கவனத்தை நாங்கள் ஈர்த்து வருகிறோம். இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை என்கிற பெயரால் அந்த துறை அழைக்கப்படுகிறது. தமிழர்களுடைய சைவ வைணவ பாரம்பரியம் மிகுந்த திருக்கோவில்கள் இந்த துறையால் பராமரிக்கப்படுகின்றன. ஆகவே தமிழர் என்கிற சொல் அதற்குள் வருகிற வகையில் அந்த துறையின் பெயரை சீர்திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை இந்த தருணத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே பெருங்கோவில்கள் உள்ளிட்ட அனைத்து கிராம கோவில்களிலும் தமிழ் மரபின் அடிப்படையில் ராமானுஜர் முதல் வள்ளலார் வரை வலியுறுத்தியிருக்கிற தமிழர்களின் மெய்யியல் மரபு அடிப்படையில் சாதியோ தீண்டாமையோ இல்லாத சமத்துவ மரபு தான் தமிழருடைய மெய்யியல் மரபு. அதை பாதுகாக்கிற வகையில் சமத்துவம் நிலவும் தகுதியாக மையமாக அவற்றை மாற்றுவதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஆரம்ப கல்வி என்று சொல்லப்படுகிற துவக்க நிலை கல்வியில் தமிழக அரசு கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உயர்கல்வியில் உலக அளவிலே தரமான கல்வியை நம்மால் தர முடிந்திருக்கிறது.
அவ்வாறு இருக்கிற நிலையில் ஆரம்ப கல்வியில் அரசு பள்ளிகள் பின்தங்கி இருக்கின்றன. இந்த நிலையை மாறுவதற்கு தமிழக அரசு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சமச்சீர் கல்வியை உள்ளடக்கிய கல்விக் கொள்கையை மீண்டும் புனரமைப்பதற்கு தமிழக சூழலுக்கு ஏற்ற வகையிலே அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு கல்விக்கான ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோளை ஏற்று பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான காலி பணியிடங்களுக்கான இடங்களை ஆய்வு செய்கிற அரசாணையை முயற்சியை அரசு மேற்கொண்டிருக்கிறது. நெஞ்சார விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் முதல்வர் அவர்களை பாராட்டவும் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்து அரசியல் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகளின் வேண்டுகோளை ஏற்று எதிர்வரும் நிதிநிலை கூட்டத்தொடரில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான அல்லது அது குறித்து ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஏற்றும் என்கிற உத்தரவாதத்தை முதல்வர் அவர்கள் தந்திருக்கிறார். இது மிகவும் வரவேற்க தகுந்த ஒன்று. அதை போலவே எழுவர் விடுதலை என்பது ஒரு கனவாக காணல் நீராக தொடர்ச்சியான முழக்கமாக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏழு தமிழர்களின் விடுதலையில் தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடனடியாக அவர்களை காலவரையற்ற பரோலில் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தமிழக அரசை கேட்டுக்கொள்வோம். தென் மாவட்டத்தில் கடந்த பத்தாண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் கிடைக்கின்றன. கடந்த பத்தாண்டுகளில் நிகழ்ந்திருக்கிற இத்தகைய படுகொலைகள் குறித்த ஒரு முழுமையான ஆய்வை சமூக பின்புலம் சார்ந்தும் பொருளியல் பின்புலம் சார்ந்தும் அரசதிகாரிகளுக்கு அதோடு இருக்கிற தொடர்பு சார்ந்தும் பல உண்மைகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய வகையில் தமிழக அரசு ஒரு ஆணையத்தை அமைத்திட வேண்டும். குறிப்பாக அண்மையிலே பாளையங்கோட்டை சிறையில் சிறை அதிகாரிகள் முன்னிலையிலேயே தேர்தல் நடந்து முடிந்த அந்த தருணத்தில் ஒரு கொடூரமான படுகொலை நடந்திருக்கிறது. முத்து மனு என்கிற சட்டக்கல்லூரி மாணவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது உடலை பெற்றுக்கொள்ளாமல் அவரது உறவினர்கள் போராடி வருகிறார்கள். தமிழக அரசு கருணையோடு நேர்மையோடு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளும் என்கிற நம்பிக்கையில்தான் மக்கள் அறவழியிலான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை வளாகத்தில் சிறை வளாகத்திலேயே அவர் கொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலே ஏற்கனவே இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் போன்ற அமைப்புகள் வழிகாட்டுதலை தந்திருக்கின்றன. கஸ்டோடியல் டெத் என்று வருகிற போது அந்த நிலையில் யார் பொறுப்பு அதிகாரியோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என பல தருணங்களில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. ஆகவே சிறை அதிகாரிகள் உள்ளிட்ட கொலையில் தொடர்புடைய அனைவரும் நீதிமன்றத்தின் முன்னாலே நிறுத்தப்பட வேண்டும். தாமதமின்றி தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பிறகு தென் மாவட்டங்களுக்கு வருவதற்கான சூழல் அமையவில்லை. கொரோனா பெருந்தொற்று காரணத்தினாலே வருவதற்கான வாய்ப்பில்லை. நேற்று மேலவளவிலே ஜூன் 31 அவருடைய மேலவளவு தியாகிகளுக்கான 24வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது. அதையொட்டி தென் மாவட்ட நிர்வாகிகளை பொதுவாக ரீதியாக சந்திப்பதற்காக வருவது அரசு நம்பிக்கை வைத்து அந்த மக்கள் எடுக்கிற முடிவுகளை நல்லெண்ணத்தோடு அரசு உள்வாங்கிக் கொண்டு அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம்.